ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்ரத் ப்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான கீரை ரெசிபி. இது வந்து கீரை பொரியல். இது வந்து 2-in-1 ரெசிபி. இந்த கீரையை வச்சு நீங்கள் இதை பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸில் இந்த கீரை கூட கலந்து கீரை ரைஸாகவும் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையானது என்னென்னா, உங்களுக்கு என்ன கீரை வேணுமோ அந்த கீரையை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அந்த ஈரம் இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சமே கொஞ்சம் நிலக்கடலை, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருள் தான். பாருங்கள், நான் வந்து இந்த கீரை எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலையை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வானலியில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டேன். வறுத்தெடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். திருப்பியும் அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மீடியமாக எண்ணெய் ஊற்றுங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உடச்ச உளுத்தம் பருப்பு, பச்சைக்கடல பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாய் போடுறதுனா போடலாம். இப்போ நம்ம இது குழந்தைங்களுக்கும் நம்ம கீரை சாதம் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால அது பச்சையாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் போடல. போடுறதுனா ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கீரையை வந்து ஆட் பண்ணிடுங்க. நான் பாருங்கள் இந்த வானொலி ஃபுல்லாக கீரை ஆட் பண்ணுறேன். இந்த கீரையே வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. இது வந்து எப்படி நல்லா சுருங்கி வருதுன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள், நான் இத்தனைக்கு நான் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து வதங்கிரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், சூடு வந்து நான் மீடியமாக வச்சுட்டு நல்லா நான் வந்து அதை அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கிளறி விடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக போட்டோம். இப்போ பாதிக்கு பாதி நல்லா வந்து ஓரளவு 50% குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. கீரைக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் உப்பு பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதிகமாக போட்டுருங்க. கீரைக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு உப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும். பாருங்கள், அந்த வறுத்து வச்ச கடலையை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கடலை சேர்த்து கீரை பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கீரை ஓரளவு ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கி நம்ம போட்டதுலேயே வந்து கால்வாசி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த வறுத்து அரைச்ச நிலக்கடலை பவுடர் அதை வந்து நல்ல ஒரு 2 ஸ்பூன் 2 கை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். அது கிளறி விட்டதுக்கப்புறம் துருவின தேங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இது வேகக்கூடாது. இதில் நீங்கள் நல்ல சுட சுட ரைஸ் கலந்து சாப்பிட்டீங்கன்னா கீரை சாதம் ரெடி. இல்லை அப்படின்னா கீரை பொரியலே கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.